மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி வந்து நம்ம செங்கம் பக்கத்தில் இருக்கிற இந்த ஏரிக்கு வந்திருக்கிறோம். இந்த ஏரியை பாருங்கள், உண்மையில் பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. இதனுடைய வாட்டர் குவான்டிட்டி வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப விஸ்தாரமாக இருக்குது, மிகவும் ரொம்ப லென்த்தாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ பெரிய ஏரி பாருங்கள். இங்கே 2.5 கிலோமீட்டர் இந்த ஏரியினுடைய அகலம் நிகழும் இருக்குது. இந்த ஏரி வந்து பாசனத்துக்கு வந்து மிகவும் வந்து ஏறக்குறைய 500 ஏக்கருக்கு வந்து இந்த ஏரியினுடைய தண்ணி பாசன வசதிக்கு வந்து யூசேஜ் ஆகுது. இது வந்து செங்கம் பக்கத்தில் நியரில் இருக்குது இந்த ஏரி வந்து. நாங்கள் இந்த வழியாக வரும்போது இந்த ஏரியை பார்த்தோம், மிகவும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் இந்த வீடியோ வந்து ப்ரெசென்ட் பண்ணுறோம். நீங்கள் கூட இந்த மாதிரி இடங்களுக்கு வந்து சுற்றி பார்த்து, நாங்கள் மட்டும் சுற்றி பார்த்துட்ருக்குறோம், நீங்களாம் என்ன பண்ணிகிட்ருக்கிறீங்க? வாங்க, நீங்கள் கூட இந்த ஏரியாவில் இருக்குது. பாருங்கள் இந்த ஏரியை பாருங்கள், எவ்வளோ நிகழும் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அகலம் நிகழும். நாங்கள் வந்து பெங்களூர்லேருந்து வந்திருந்தோம், அதனால் வந்து எங்களுக்கு வந்து 160வது கிலோமீட்டரில் வந்து இந்த ஏரி வந்து எங்களுக்கு வந்து கிடச்சிது. நீங்கள் ஒருவேளை பெங்களூர்லேருந்து வரங்களா இருந்தால் 160 கிலோமீட்டர் இருக்கும். இந்த பக்கம் திருவண்ணாமலை பக்கத்துலேருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏறக்குரிய வந்து ஒரு 70 கிலோமீட்டரில் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஏரி. நீங்கள் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி. நாங்கள் எடுத்து பாருங்கள். நம்ம கிரீன் வில்லேஜ் எல்லாரும் ஒரு டைம் பார்த்துக்கங்க. நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோம், எல்லோருக்கும் போயிட்டு வரோம். பபாய். கங்கவாரத்தை விட்டு கிளம்பிட்டோம்.